இருக்கீங்க வீட்ல என்ன டின்னர்னு சொல்லுங்க பார்க்கல புஸ் புஸ் பூரி காலிஃப்ளவர் குருமா வாங்க சாப்பிடலாம் ஹாய் फ्रेंड्स ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவரை வந்து நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சுடுதண்ணில போட்டு வச்சிருங்க நான் இப்ப சுடுதண்ணில போட்டு வச்சிருக்கேன் இதல கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி போங்க இந்த கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் இப்ப இத ஒரு கலக்கி வெச்சிருங்க எதுக்கு அப்படினா காலிஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி புழு எல்லாம் இருக்கும் பூச்சி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம இப்படி பண்ணி வெச்சிட்டோம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் ஒரு 3 मिनिट्स வெச்சா போதும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி போங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க இதல நான் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் பாருங்க ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் நான் போடுறேன் வெடிச்சிருச்சுங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் சோம்பு போடுறேன் சோம்பு லைட்டா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதல போடுறேன் அப்புறம் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுறலாம் ஆனியன் போட்டுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம் குழம்புக்கு பூரி சப்பாத்தி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த குருமா கொஞ்சம் ஆனியன் வந்து வேகட்டும் நம்ம அதுக்குள்ளார இந்த காலிஃப்ளவர் எடுத்து வெளியில் வச்சிடலாம் இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் அப்படியே சும்மா அந்த டீ ஃபில்டர் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க எடுத்து வச்சு வச்சுங்க இப்போ நம்ம வந்து ஆனியன்ஸ் எவ்வளோ ஃப்ரை ஆகிட்டு பார்த்துட்டோம் நீங்கள் கருவேப்பில் இருந்துச்சுன்னா கறிலீஃப் சேர்த்து போட்டுப்போங்க இதில் போதும் ஆனியன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதுங்க ரொம்ப அதிகமாக ஃப்ரை ஆகணும் விஷயம் ஆயிடுச்சு கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் தக்காளி போட்டாச்சுங்க இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் இப்போ தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் இதில் வந்து நான் உப்பு போடுறேன் நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன் உங்ககிட்ட தூள் உப்பு இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை உப்பு ஆட் பண்ணியாச்சு உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வணங்கிடும் நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கேன் இதுக்கடியில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு தேங்காய் அப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் நம்ம நான் இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நான் வந்து கசக்கசா இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஒரு அரை ஸ்பூன் நான் ஆட் பண்ணுவேன் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க கசக்கசா கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மைய அரைச்சிடலாம் இது எதுக்கு அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரதுக்காக நான் இதை நான் இதை அரைச்சிட்டேங்க நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன்
நீங்க கொஞ்சம் தண்ணி கம்மியா தேய்ச்சி அரைச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி தேய்ச்சி தேய்ச்சி அரைச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தூள் பொடி எல்லாம் ஆட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிளகாய் தூள். நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டேன். அதுக்கு அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் இதில் போட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவர் உள்ள போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இது ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம். காலிஃப்ளவர் குருமா கண்ணு பாருங்க, காலிஃப்ளவர் ஃபுல்லாக எல்லாம் கலந்தாச்சு. இது கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சிருவேன். மூடி வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருவேன். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டேங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம வந்து தேங்காய் கலவையில ஊற்றுவோம், அதனால் அப்படியே சரியாக போயிடும். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வெறும் தேங்காய் கூட போடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையை வந்து பொறிக்கடலை சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் கூட சேர்த்து அரைச்சி கூட இதில் ஊற்றலாம். நான் கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன். மூடி வச்சாச்சு. இது வந்து கொதி வரும். கொதி வரும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் காரம் உப்பு எல்லாம் சரியா இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தேங்காய் கலவையை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த குருமா ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ள இருங்க. நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். நான் வந்து கோதுமை மாவு போட போகிறேன். கோதுமை மாவு போட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு. கோதுமை மாவுன்னு அளந்தெல்லாம் போட மாட்டேங்க, அப்படியே தான் போடுவேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கலந்துடலாம். நான் வந்து பூரிக்கு கொஞ்சம் வந்து ரவை ஆட் பண்ணுவேங்க. எதுக்கு அப்படின்னா நல்லா புசு புசுன்னு வரத்துக்கு. நீங்கள் வந்து பூரி சுடும் போது ரவை ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வருது. நிறைய பேர் மைதா ஆட் பண்ணுவாங்க, பட் நான் மைதாலாம் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் கோதுமை மாவுலேயும் ரவையை போட்டு உப்பு போட்டு எண்ணெய் வந்து கலக்காமல் ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பூரி சூப்பராக வரும். நான் வந்து ஒரு தோராயமாக தான் போடுவேங்க. ஒரு 2 ஸ்பூன் ஒரு 2.5 ஸ்பூன் வந்து ரவை போடுறேன். இப்போ ஒரு கலந்துடலாம். இதை ஃபுல்லாக கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி பிசைங்க. நல்லா வரும், கண்டிப்பாக பூரி சூப்பராக வரும். இப்போ தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம மாவு பிசைய ஆரம்பித்தோம்னு வைங்களேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் இது என்னாச்சு அப்படின்னு அந்த குருமா என்னாச்சுன்னு பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இது தேங்காய் வச்ச கலரி ஊற்ற போகிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஊற்றிட்டேன். இப்போ தேங்காய் அரைச்ச அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிருக்கேன். இதை கலந்து விட்டுடலாம். இப்போ கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து அப்படியே கெட்டி ஆகும். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி போட்டு போட்டுக்கோங்க.
இப்பயும் கூட ஒரு தடவை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதாங்க கொதிச்சிருச்சு. நீங்கள் வேணால் இறக்கும் போது மல்லியலை போட்டு இறக்கிடுங்க, டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும். இது கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே வந்து இது ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அதுவே வந்து கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ குருமா ரெடி. இப்போ நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து பிசைஞ்சிடலாம். பாருங்க நான் மாவு பிசைஞ்சிட்டேன், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நிறைய தண்ணி கலக்கல. சப்பாத்தி மாதிரி எண்ணெயை ஊற்றி அப்படியே பிசைய முடியாது, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பூரினா கொஞ்சம் இது வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக தான் பிசையணும். இப்போ நான் இதில் வந்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டு, இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை வந்து சூடாக காய்ச்சி இதில் ஊற்றிட்டு ஒரு தடவை பிசைஞ்சிருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்டுருக்குதுங்க, நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாகிட்டு ஆவி வரும்போது எடுத்து இந்த நடுவில் ஊற்றிட்டு கொஞ்சம் பார்த்து பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்சிட்டு எப்பயுமே வந்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பரட்டுற மாதிரி ரொம்ப சன்னமாக பரட்டிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக திக்காக பரட்டுங்க. இல்லை அப்படின்னா பூரி வந்து ரொம்ப மொறு மொறுன்னு ஆயிடும். இப்போ காய்ச்சின எண்ணெயும் இது நான் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பூரியை வந்து பிரட்டிட்டு வந்துடலாம், தேய்ச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ எண்ணெய் காய வச்சிட்ருக்கேங்க, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூரியை போட்டுடலாம். பூரி புசு புசுன்னு வருது.